வரைக்கும் சைனிவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் அட்ராசிட்டிஸ் பண்றோம்னு நீங்க இந்த வீடியோல பார்க்க தான் போறீங்க. ஹர்ஷினிக்கு தான் தெரியும் என்னுடைய ஷாப்பிங்கோட எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு. ஹர்ஷினிக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுடைய ஷாப்பிங் ஃபைனலா வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. This is Nivetha. Welcome to my sainivis kitchen channel. இந்த வீடியோ வந்து ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தாங்க. ஃபன்னான ஒரு வ்ளாக், ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு வந்து அந்த பெங்களூரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எங்கே ஷாப்பிங் பண்ணலாம், எப்படி ஷாப்பிங் பண்ணலான்ற கொஞ்சம் டிப்ஸும் நான் வந்து தர்றேன் அப்படின்னு இருக்கேன். ஸோ மார்னிங் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் ஷாப்பிங்கு. 9:00 பிளான் பண்ணோம், பட் கிளைமேட்டுக்கு வந்து நம்மளால் எந்திரிக்கவே முடியலங்க. 9:30 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படிலாம் ஷாப்பிங் பண்ணுறோம். ஸோ அம்மா அப்பாவுக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஷாப்பிங் பண்ணலை இன்னும் தீபாவளிக்கு. ஸோ தீபாவளிக்கு அடுத்து மேக்ஸிமம் நான் அம்மாட்ட போயிடுவேன். ஸோ அங்கே போய் எடுக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா இங்கே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். 2 வாரமாக இந்த பூ வந்து செடியிலேயே வந்து இருக்குதுங்க. எனக்கு வந்து எடுத்து தலையில் வைக்கணுன்ற ஆசையே இல்லை. நான் வந்து பாபாவுக்கு வந்து வச்சுட்டு காலையில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். ஒரு வழியா கிளம்பியாச்சு. கிளம்பி நாங்க வந்து போய்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த வெளியில போகணும் அப்படின்னாலே ரொம்ப கொஞ்சம் சென்டிமெண்டா எனக்கு வந்து இந்த பூலாம் வந்து வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அப்புறம் சொல்றப்போ இந்த ஒரு ஏரியா வந்துச்சு ஹெபால் நினைக்கிறேன். ஸோ நிறைய பூ வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சீப்பாக இருக்குது போல். ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ் எல்லாமே இருந்தது. எனக்கு அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் போல தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் பூ வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து ஏ2பி இருந்துச்சு. ஏ2பி பார்த்துட்டு எப்படி அப்படியே சும்மா வர முடியும். ஸோ மார்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கார்ன் தான் சாப்பிட்டோம். ஹெல்தி சாலட் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் சாப்பிட்டோம். ஸோ சாய்க்குமே இங்கே அந்த கொஞ்சம் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பணும். நான் வந்து சூடாக வந்து கேசரி வாங்கினேன். கேசரி வாங்கிட்டு கார்லேயே வந்து உட்காந்து சாப்பிட்டாச்சு. நெய் மணக்க மணக்க அவ்வளோ சூப்பர்பாக இருந்தது. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி நகர் தான் வந்திருக்கோங்க. பெங்களூரில் காந்தி நகர் ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து சூப்பர்பாக ஷாப்பிங் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ் இருக்குது, பெங்களூர் போத்தீஸ். நான் வந்து பெங்களூர் போத்தீஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சித்தியெல்லாம் சஜஸ்ட் பண்ணால வந்தோம். ஸோ சாரீஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எதை எடுக்க எதை விடனே தெரில. நம்ம மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதுரை போத்தீஸ் மாதிரியே கிடையாது. இங்கே வந்து ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. எதை எடுக்க எதை விடன்ற மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ அம்மாக்கு எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஷாப்பிங் பண்ணேன். முதல் வந்து கிராண்ட் சாரீஸ் எடுத்தேன். அதுக்கடுத்து போயிட்டு கொஞ்சம் அம்மாவுக்கு ஸ்கூல் போகிற மாதிரி காட்டன் சாரீஸ், அப்புறம் பூனம் சாரீஸ், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்து இப்போது நான் வந்து இந்த ப்ளாக் பண்ணுறனால கொஞ்சம் குர்த்தாவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து டாப்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா இந்த போத்தீஸ் வந்து கண்டிப்பாக வாங்க.
ஸோ என் கூட யார் இப்போ வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க? ரொம்ப நல்ல பழக்கம். ஸோ வந்த உடனே இங்கே ஷாப்பிங்கே ஒரு மாதிரி கலக்கலன்னு ஆயிடுச்சு. என்ன செய்ய போறோம்? சாப்பிட போறோம். சரி வாங்க, ஷாப்பிங் பண்ணலாம். இங்க கடையில இருக்கவங்க எல்லாருமே எங்களை தான் ஒரு மார்க்கமா பாக்குறீங்க. ஒரு பரபரப்போடதான் வந்து டக்குனு வந்து ஒரு இன்ட்ரோவே நடந்துச்சு. ஹர்ஷினியோட இன்ட்ரோ எனக்கே வந்து இது கனவா நினைவானே தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சாச்சு. என்ன இல்ல, நிஜமா தான், நிஜமா ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க வந்து பேசிட்டே இருப்போம், மீட் பண்ணணும் மீட் பண்ணணும். பெங்களூர்ல இருந்துட்டே வந்து மீட் பண்ண முடியாத ஒரே கொடுமை தான். பக்கத்துல இருந்துட்டே மீட் பண்ண முடியலன்னு. டிராவல் ரொம்ப ஜாஸ்தி, அதனாலேயே ஒரு கஷ்டம். சரி, ரொம்ப பேசிகிட்டே இருக்க விரும்பல, உங்களுக்கே போர் அடிச்சிடும். நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறோம், என்னென்னலாம் அட்ராசிட்டிஸ் பண்ணுறோன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க. சாய்க்கு பார்த்தோன்னா ஹர்ஷினியை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சஜீஷ் வந்து நீங்கள் வாட்டு பேசிகிட்டே இருங்க, நானும் அவாட்டுக்கு இப்பிள்ளைக்கு ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்து அது இதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தார். பசங்களுக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. பட் அந்த காம்போவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேண்ட் அண்ட் ஷர்ட்டுனா அது மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இல்லை, மற்றதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாய்க்கு அந்த டாய்ஸ் பார்த்தோன்னே அந்த டாய் இந்த டாய் அப்புறம் வந்து வாட்ச் இதெல்லாம் வந்து ரொம்ப கிரேஸ் இருந்துச்சு. சரி சரி போதும் சாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி ஹர்ஷினி வந்ததுனால டைரக்டா நாங்க ஃபுட் கோர்ட்டுக்கும் போயிட்டோம். என்ன ஹர்ஷினி பண்ணிட்டு இருக்க? நீங்க சாப்பிடுற இடத்துல நின்னுட்டு ஃபுட் நமக்கு சோர் தான் முக்கியம். ஒருத்தல ஒருத்தல எங்க போனாலும் நமக்கு சோர் தான் முக்கியம். கிடைச்சிருச்சா பானிபூரி? வாவ், சரி என்ன சாப்பிட்டு விடுங்க. ஆ, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஒரே கல்பா. அப்போ சூப்பரா இங்க சாய் பாருங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அங்க பாரு, நீங்க எங்க போ தரீங்க, ஸ்லோவா தரீங்களேப்பா. சியர்ஸ். பட் ஹர்ஷினி ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, ரைட்? பாதி கல்ப் ஆயிடுச்சு. அங்க பாருங்க, எனக்கு இப்பதான் ஆரம்பிக்க போதும். சாப்பிங்கே கலக்கட்டிச்சு. ஹர்ஷினி சாய்க்கு வந்து அந்த பாண்டிங் சொல்லவே தேவையில்லை. ஹர்ஷினி வந்து அவ்வளோ சூப்பராக டேக் கேர் பண்ணிக்கிட்டே இருந்த சாயை. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ஷாப்பிங் பண்ண, பெருசாக கஷ்டமே இல்லை, ரொம்ப ஜாலியாக பண்ணோம். அப்புறம் சஜீஷ் வந்து பார்த்தீங்கன்னா பணியாரம் வாங்கிட்டு வந்தார், செம்ம காரங்க, சூப்பராக இருந்துச்சு. எட்டி பார்க்குறாரு மனுஷன். சஜீஷ் எடுத்தாச்சா? ஹாப்பியா? ஓகே, டோன்ட் ட்ரை ஹியர் ஆஃப்டர். ஓகே, ஹர்ஷினிக்கு தான் தெரியும் என்னுடைய ஷாப்பிங்கோட எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு. ஹர்ஷினிக்கு மட்டும் தான் தெரியும் அம்மாக்குமே அதே கலர். சாய் குட்டி பேசுங்க, பேசுங்க, பேசு.
ஒரு வழியாக நாங்கள் வந்து போத்தீஸ்லேருந்து கிளம்பிட்டோம். வெளியில் வந்து ஆஃபர் கொடுத்தாங்க, இவ்வளோ ருபீஸ்க்கு வந்து வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெசல்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீலாம் கொடுத்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து வெளியில் இருக்க இந்த சின்ன சின்ன ஷாப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லஞ்சுக்கு வந்திருக்கோம். லஞ்சுக்கு டைம் எத்தனை மணி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 3:30 சாப்பிட வந்திருக்கோம். அது வந்து சூப்பரான அந்த வரேன் 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 பெங்களூர் வந்து எல்லாம் பல்கா ஆர்டர் பண்ணியாச்சு, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்க ரவுண்ட் போகணும். சாப்பிட்டு சுத்தணும். இந்த வரேன் சார் வரேன். ரஜீஷ் வந்து எனக்கு வெஜ் மீல்ஸே போதும்பா, நான் மீல்ஸே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிட்டாரு. பட் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். லெமன் சிக்கன் ட்ரை பண்ணோங்க, வேற லெவலில் இருந்தது. ஸோ லெமன் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் வந்து நார்மல் பிரியாணி ரைஸும் அப்புறம் வந்து தந்தூரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப செமையாக இருந்தது. நாங்கள் வந்து பிளான் பண்ணியே தான் சாப்பிட்டோம். வெளியிலேயும் போய் சாப்பிட்ணும், ரொம்ப சாப்பிட்டா நடக்க முடியாது அப்படி இப்படின்னு ப்ரீ பிளானிங்லாம் வந்து செம்மையாக பண்ணிட்டு நடந்துட்டுருந்தோம். சாப்பாடு வந்து ரொம்ப வேற லெவலில் இருந்தது. எங்களுக்கு வந்து சாப்பாடும் ஒத்துக்குச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா காந்தி நகர் வந்து மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ நிறைய இருக்குங்க, டாய்ஸு அப்புறம் வந்து குர்தா இன்னர் ஐட்டம்ஸு அப்புறம் வந்து இந்த கூலர்ஸு பெல்ட்டு டாய்ஸு புக்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம், குவாலிட்டி வந்து அதுக்கேற்றாப்புல இருக்குது. ஸோ ஃபுல் ஆஃப் வந்து நல்லா இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. நாங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சாய்க்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கினோம், நல்லா இருந்தது. ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ நல்லா பார்கெயின் பண்ணி நாங்கள் வாங்கலாம். எங்களுக்கு வந்து இந்த ஹர்ஷினி இருந்தனால கொஞ்சம் கன்னடத்துலேயும் பேசி பேசி வாங்கினோம். பட் நிறையா ஹிந்தி பீப்புளும் இருந்தாங்க, மிக்சடு தான் இருந்தாங்க, எல்லாருமே தான் அங்கே இருந்தாங்க, எல்லா கைண்ட் ஆஃப் லாங்குவேஜும். ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த கன்னடானா இன்னும் கொஞ்சம் அந்த கம்ஃபர்டபுள் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஹர்ஷினி கூப்பிட்டு போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஷாப்பிங் தான், அந்த யூடியூபர்ஸ் தேவையான இதோ இருந்தது. அப்புறம் வந்து பேக்லாம் பார்த்தீங்கன்னா 3 எடுத்தால் 250, அப்புறம் பெல்ட்லாம் வந்து 100 ருபீஸ் தான், அந்த மாதிரி எல்லாமே வித்துட்ருந்தாங்க. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், தெஃப்ட் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இந்த இயரிங்ஸ் கடை இருந்தது, தோடு கடை. ஸோ பார்த்தோன்னே குடு 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 குடுன்னு ஓடியாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஹர்ஷினியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அந்த ஷாப்பிங் மூட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கம்பெனி கொடுத்தாங்க. ஸோ ஜாலியாக வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோன்னா வந்து அது இதுன்னு சொன்னோடனே அக்கா இருங்க நான் தான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷினி தான் எனக்கு வந்து வாங்கி கொடுத்தா. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நாங்கள் இப்போ வாக் போடுறப்போ கிட்டத்தட்ட 5:15 போல் ஆயிடுச்சு. பட் இன்னமும் எங்களுக்கு வந்து இந்த ஷாப்பிங் பண்ணலாம் அந்த டயர்டே வரல, இன்னும் பண்ணலாம் இன்னும் வந்து சுற்றலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலில் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாங்காய் கடை பார்த்தோங்க, அந்த மாங்காய் கடையை எப்படியோ மிஸ் பண்ணிட்டோன்னே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக அவரையும் கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சு அந்த மாங்காயையும் நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. சீசன் இல்லாதனால ஒரு மாங்காய் பீஸே 20 ருபீஸ் தான். பட் நாங்கள் வந்து அதை விடவே இல்லை, செம்மையாக வாங்கி சாப்பிட்டோம். கார சாரமாக சூப்பராக இருந்தது, மாங்காயும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போ எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ கூட அவ்வளோ டெம்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. இல்லை சஜீஷ் வந்து சொன்னார் பின்னாடி லைம் சோடா வேறு இருக்குது அப்படின்னு. இருங்க இருங்க, இதை நாங்கள் சாப்பிட்டு கொடுப்போம் அப்படின்னா தான் எங்களுக்கு வந்து அது ஏத்தப்பிலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சவுண்ட் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவருக்கு வந்து கொடுக்குறதுனால தான் நான் வந்து கொடுக்குறேன். பின்னாடி வந்து ரொம்ப சவுண்ட் இருந்தது. இந்த சோடாவும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, சீரகம் போட்டு அப்படின்னா ஜல்ஜீரா அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஒரு வெரைட்டி மாதிரி போட்டு டேஸ்ட் பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் சாய்க்குட்டியும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈக்குவலாக வந்து அவனும் வந்து சுற்றிட்டே இருந்தான், டயர்டு ஆகலை சாய்க்குட்டிக்கும். ஸோ அவனுக்கும் அது இதுன்னு வாங்கி கொடுத்துட்டு ஃபுல்லாக சுற்றுனோங்க. அப்புறம் வந்து கொடை, நீ அடுத்து வந்து மழைக்காலம் வரப்போது இல்லையா, அதனால கொடை வாங்கினோம் அம்மாக்கும் சஜீஷ்க்கும். ஸோ ஒன்று வந்து 200, நாங்கள் வந்து ரெண்டுமே 200 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஸோ எங்களுடைய ஷாப்பிங் ஃபைனலாக வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக எண்டுக்கு வரல, இன்னும் போகணும்னா பண்ணிட்டே இருக்கலாம். பட் டைம் வந்து அவ்வளோதான் இருக்குது. இன்னும் வந்து வீட்டுக்கு போகணும், நாங்களும் வீட்டுக்கு போகணும். அது கல்ப்ரிட் இவர் தான் காரணம். ஸோ நாங்கள் வேற வழி இல்லை, நாங்கள் முடிக்க ஆரம்பிக்க போறோம். சாய் சாய் குட்டி
பாய் சொல்லிடு. பாய். இந்த இயர்ரிங்ஸ் தான் எனக்கு ஹர்ஷினி வந்து வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சாய் குட்டி, ஷாப்பிங் உனக்கு பிடிச்சிச்சா? பிஷிஷ். யார் உங்க கூட வந்தா? ஹர்ஷி. ஹர்ஷினியா? ஆமா. சீ அம்மா, தட் இஸ் தி பூ சவிதியா. அப்படியா? அம்மா. ஓகே டன். ஓகே டன். பை. பை. பை.